திவ் சத்யா. அவருக்கு நிறைய விஷயங்கள் தெரியும், ஆனால் அவர் மிகப்பெரிய நடிகர். அவர் ஒன்றுமே தெரியாத மாதிரியே. இல்லை இல்லை சார், நீங்கள் சொல்லுங்கள் சார். அது ஒருவேளை என்கிட்ட மட்டும் அப்படி பண்ணாரா, இல்லை எல்லா ஆர்டிஸ்ட்கிட்டமே அப்படி தானான்னு தெரியல. இல்லை நீங்கள் சொல்லுங்கள் சார். இது இந்த பக்கம் அந்த பக்கம் வச்சுக்கலாம் அப்படி உள்ளவர். ஆனால் அவர் என்கிட்ட வந்து கதை சொல்லும்போது வித்தியாசமாக இருந்தது. இப்போ நான் வந்து ஒரு 7-8 படம் நடிச்சிட்ருக்கேன், ஆக்டிங்கில் பிஸியாக இருக்கேன். ஸோ அதில் வந்து எல்லாருமே, ஆனால் வந்து எல்லா படமுமே வந்து நியூ டைரக்டர்ஸ் தான். அது அப்படியே அமைஞ்சது. ஏன்னா நிறைய கதைகள் கேட்கும்போது புது டைரக்டர்ஸ்கிட்ட ஏதோ வித்தியாசமான ஏதோ ஒரு லைன் வந்து, அது மாதிரி தான் தில் சத்யா வந்தார். இது தமிழுக்கு அவர் நியூ தானே. ஸோ அவர் வந்து சொன்ன லைனில் நீங்கள் வந்து அவுட்லைன் மட்டும் சொல்லுங்கள் சார், அப்புறம் என் கேரக்டர் சொல்லுங்கன்னு. ஆனால் இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு முக்கிய காரணம் ராம் சிங். அவங்க ஏற்கனவே கஸ்தூரியே அழகாக காமிச்சிருக்காருன்னு பாருங்கள். இல்லை 20 இயர்ஸ் பேக், இல்லை அப்போ இப்போவும் அழகாக தான் இருக்கேம்மா. நான் சொல்கிறேன், அவளை அலட்டு மாதிரி காமிச்சார்னா அது வந்து காரணம் வந்து இவனுடைய சீஃப் வந்து அசோக் ராஜன். அவன் வந்து எல்லாரையுமே அழகாக காமிக்கக்கூடிய ஒரு திறமை படித்தவன். என்னுடைய ரெண்டாவது படத்துலேருந்து கேமரா டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவர், அவன் தான் வந்து என்ன சார் நீங்கள் எப்படியாவது இந்த கேரக்டர் நடிக்கணும் அப்படின்னு. நான் வந்து இந்த படத்தில் கமிஷனர், சினிமாவில் தான் ஒரு நாள் கமிஷனர், ஒரு நாள் ஜட்ஜு, ஒரு நாள் பொலிட்டீஷியன். எப்படி சார் கமிஷனர், அவங்க வந்து போலீஸ் ஆஃபீஸர், அசிஸ்டன்ட் கமிஷனர். அவர் சொன்ன லைன் வந்து நான் சொல்கிறேன், ஐ திங்க் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா உங்கள் கதை எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. ஏன்னா அவர் வந்து இந்த கதையை சொல்லாமல், சார் இப்படியெல்லாம் நடக்குது சார் நாட்டில் அப்படின்னு ஒரு மேட்ரு சொன்னார். நீங்கள் வந்து அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து விசாரணைக்கு எடுத்து அதை நீங்கள் பண்ணுற ஒரு கமிஷனர்னு சொல்லி. ஆக்சுவலாக உலகத்திலேயே ஒரு 200-300 பேருக்கு தான் வந்து ஒரு ஒரு பிளட் குரூப் இருக்குது. அதை வந்து ஒரு 65 எத்தனை வருஷத்து 200 இயர்ஸ்க்கு முன்னாடி அதை கண்டுபிடிச்சிருக்காங்க இந்தியாவில், பர்டிகுலர்லி பாம்பேயில். பாம்பேயில் ஒரு லேடி டாக்டர் அதை கண்டுபிடிச்சி இந்த பிளட் குரூப் வித்தியாசமாக இருக்குது, இந்த மாதிரி ரொம்ப ரேர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து அந்த பிளட் குரூப்புக்கு பேரே பாம்பே பிளட் குரூப்னு அப்போ வச்சுருக்காங்க. ஸோ உலகத்துலேயே ஒரு 300 பேருக்கு தான் இருக்குது அந்த பிளட் குரூப். அந்த பிளட் குரூப் இருக்கிறவங்க வந்து உண்மையாகவே பார்த்திங்கன்னா 120 வயசு ஆகுதுன்னு சொல்லி ஒருத்தருக்கு சொன்னார். 130 வருஷம் ஆனால் ஃபோட்டோ காமிச்சிங்களே, 130 வயசு சார் நம்பவே இல்லை. ஃபோட்டோ பார்த்தா 50-60 தான் தெரியுது. என்ன சார் இவருக்கு 130? அந்த பிளட் குரூப்புக்கு இருக்கிற அந்த பவர், அதாவது அவங்க சீக்கிரம் வந்து அவங்களுக்கு வயசாகாது, எல்லா பவருமே இருக்கும் அந்த இதில். அந்த எல்லாமே டோட்டலாகவே வந்து அவங்க அந்த யங்கு இது தான் ஃபீல் தான் இருக்குது. சரி இதுக்கு வந்து இந்த இதை வச்சு தான் சார் இந்த கதையை நாங்கள் இன்ஸ்பயர் ஆச்சு அப்படின்னு. இந்த 300 பேருக்கு தான் உலகத்துலேயே அந்த பிளட் குரூப் இருக்குன்னா, இப்போ அவங்களுக்கு எதாவது அடிபட்டுச்சுனாலோ, அவங்களுக்கு எதாவது ஆப்ரேஷன் பண்ணினாலோ அந்த பிளட் குரூப்பு நம்ம தேடிட்டு தான் போனோம் இல்லையா. இப்போ அந்த 300 பேரில் நிறைய பேர் நல்ல பவர்ஃபுல்லாக இருக்கிறனால நிறைய பேர் மிகப்பெரிய பணக்காரங்களாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைனாலோ, ஆப்ரேஷன் பண்ணாலோ, ஆக்சிடெண்ட் ஆனாலோ பிளட்டு வேணுங்கிறதுக்காக இதே பிளட் குரூப்பு வேர்ல்டில் எங்கெல்லாம் யார் யாருக்கெல்லாம் இருக்குன்றத கண்டுபிடிச்சி அவங்கள கடத்திட்டு வந்து ராஜ வாழ்க்கை வாழ வைக்கிறது. ஏன்னா அவனுக்கு எந்த கெட்ட பழக்கமும் இருக்கக்கூடாது, ஆனால் நல்லா வாழணும் அவன். அப்போ தான் அவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அவங்ககிட்ட பிளட் எடுத்துக்கலாம். வித்தியாசமாக இருந்த லைனை. சரி இந்த இன்ஸ்பிரேஷனில் நாங்கள் ஒரு கதை பண்ணியிருக்கோம் சார் அப்படின்ட்டு அந்த ஃபோட்டோலாம் காமிச்சார் ஒருத்தர், பெங்களூரில் ஒருத்தர் இருக்கிறவர் சத்ருவேதின்னு. வித்தியாசமாக இருக்க லைனு அப்படின்னு சொல்லி, இல்லை சார் இது லைன் இல்லை, இந்த இன்ஸ்பிரேஷனை நாங்கள் பண்ணியிருக்கோம் ஒரு கதை அப்படின்னு சொல்லி. சரி இது போதும், என் கேரக்டர் மட்டும் சொல்லுன்னு சொல்லி அதில் போய் நடிச்சிட்டேன். ராம் சிங்குக்கு தான் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். அப்புறம் ஜேகே அவர் அப்படியே பயந்துக்கிட்டே நிற்பார். சரி ஏன் அப்படிங்க ஃப்ரீயாக இருக்கிற, இல்லை சார் நான் வந்து உங்களுக்கு படம்லாம் நடிக்கணும் இது பண்ணலாம் ஆசைப்பட்டேன் சார், அட்லீஸ்ட் உங்களோட உங்கள் கூட நடிக்கிறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தார். நிஜமாகவே அவங்க சொன்ன மாதிரி அவனா, அவர் சாப்பிட்றத நான் பார்க்கல, எப்போ பார்த்தாலும் ஜிம்மு பண்ணுறது பார்த்துருக்கேன், எப்போ பார்த்தாலும் பாடி தான் அவருக்கு. அவர் நல்லா நடிச்சிருப்பார்னு நினைக்கிறேன், அழகாக இருக்கார். ஆண்ட்ரியா கஸ்தூரி சொன்ன மாதிரி எனக்கு ரொம்ப ரசித்த படம் தரமணி. அதில் வந்து அது அவ்வளோ ரியல் ஆக்டிங் இருக்கும். அவங்க சகலகலாக வள்ளி அவங்க. ஒரு படத்தில் பார்த்திங்கன்னா ஃபைட்டு நல்லா போடுவாங்க, ஒரு படத்தில் வந்து பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கும், எங்கள் படத்தில் வந்து ஒரு சாங் ஒன்று சூப்பராக பாடியிருப்பாங்க. யார் பண்ணது யார் பண்ணது 4 பேர் கேட்குற மாதிரி உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஹூஸ் த ஹீரோ, ஹூஸ் த ஹீரோ,
காக்க வந்து வாத்தி யாரு அப்படின்னு ஒரு மாதிரி ஃபெமினைன் அண்ட் மேல் மிக்ஸ் பண்ண வாய்ஸு, அந்த மாதிரி வாய்ஸில் அது பாடினாங்க. டிப்ஸ் நல்ல டான்ஸரு, நிறைய விஷயங்கள் அடக்கி வச்சுருக்காங்க அவங்கக்கிட்ட. அவங்களோட ஃபஸ்ட் டைம் நான் ஆக்ட் பண்ணுறேன், பட் எதுவுமே வந்து டக்குன்னு ஒத்துக்க மாட்டாங்க, லாஜிக் கேட்பாங்க. இப்போ நான் இந்த டைலாக் சொன்னால் ஏன் அவருக்கு இதுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லையே அப்படின்னு சொல்லி அதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறது எங்கள் ஜோ. நீ இன்னொரு வாட்டி வாயா மேடைக்கு, ஏன்னா பாவம் இவருக்கு தமிழ் இல்லைன்றதுனால அவங்க அதை ஜோ தான் கூப்பிடுவாங்க. அந்த ஜோ எதுக்காக நான் மறுபடியும் மேலே கூப்பிட்றேன்னா, அவர் எந்த குடும்பத்தை சேர்ந்தவர்னு நிறைய பேருக்கு தெரியாது. இசைஞான இளையராஜாவின் அண்ணன் மகன் பாவலர் வரதராஜன். அதான் இல்லை, இளையராஜா சாரே பயப்பட்டு வரல, எங்கள் அண்ணனுக்கு நான் ரொம்ப பயப்படுவேன், அவருடைய மகன் பாவலருடைய மகன். ஸோ அதுக்கு தான் கூப்பிட்டேன். நிஜமாவே ரொம்ப டைலாக் சைடில் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணார் தில் சத்யாக்கு. ஆலி சார், ஐ எம் எ கிரேட் ஃபேன் அண்டி, நான் சாலா ஃபேன். அதாவது இப்போ தான் அவருடைய பேச்சுக்கு இவ்வளோ நல்லா அழகாக பேசுவீங்கன்றது, ஏன்னா நான் உங்களோட பேச்சு நான் எதுவும் நேராக பார்த்து கேட்டதில்லை. ரொம்ப அருமையாக பேசுகிறேன், இங்கே வந்தவங்க எல்லாருமே நல்லா பேசுனாங்க. ஆலி சாரோடைய ஒரு தயவுசெய்து எல்லோரும் யூடியூப்பில் போய் அந்த பாகுபலி ஸ்பூஃபா, அது ஒரு கிண்டல் பண்ண மாதிரி அது என்ன பேர் வரும், பாகுபலி ஸ்பூஃபா ஒரு சாங்கு, அது என்ன அந்த சாங் சார் அது, நீங்கள் கேளு பாருங்கள் அந்த பாட்டை அந்த ஃபங்க்ஷனில். ஐயோ யோ யோ யோ, பயங்கர கவனம் இருக்கும். அதாவது இவன் பண்ணதெல்லாம் ரொம்ப அசால்ட்டாக பண்ணியிருப்பாங்க. இந்த ஹீரோ இந்த படுத்து அம்பு விடுறது அதெல்லாம் வந்து இவர் ரொம்ப அசால்ட்டாக பண்ணி, அதே மாதிரி ஃபால்ஸ்லாம் கீழே விழுந்து பிரமாமா படிப்பேன் கேட்டால் டூ டேஸில் ஷூட்டிங் எல்லாம் சிஜி இல்லை இல்லை. அதை நான் எப்போது போர் அடிச்சுன்னா அதை நான் போய் பாட்டு போட்டு பார்த்துட்டு இருப்பேன். ஸோ நீங்கள் யூடியூப்பில் பாருங்கள் அவர் ஆலி. ஸோ அதுக்கு முன்னாடியே அவர் மிகப்பெரிய ஆர்டிஸ்ட்டு, ரொம்ப இன்றைக்கி அருமையான ஒரு பேச்சும் கொடுத்துருக்காரு. ஸோ அண்ட் விஜய் ஆண்டனி, தேங்க்ஸ். உங்களுடைய நல்ல உள்ளங்கள் வாழ்த்த இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். இது வந்து ஒன்லி இன்றைக்கி ஃபர்ஸ்ட் லுக்கு தான் நினைக்கிறேன் டீசரில், பட் இதுக்குள்ளே ஒரு பேயெல்லாம் இருக்குதுன்னு தெரியுது. அந்தெல்லாம் எனக்கு கதை தெரியாது, எனக்கு அந்தளவுக்கு கதை தெரியாது, நான் என்னுடைய கேரக்டர் மட்டும் தான் கேட்டேன். பட்டு ஒரு நிஜமாகவே ஒரு வித்தியாசமான ஒரு படமாக அமையும் என்ற ஒரு நம்பிக்கையுடன் வாழ்த்துக்களை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.